ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறது மூலமா இப்போ இருக்க கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஃபேஷியல் ஹேர் அண்ட் ஃபேஸ் க்ளோ ஆகிறது, அதாவது கலர் ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஸ்கின்ல ஒரு பிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரே ஒரு சொல்யூஷன் எனக்கு தரப்போகிறேன். இது யூஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இங்கே கிடைக்கும். அண்ட் அது என்ன யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தூளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நாலு விதமான பவுடர்களை யூஸ் பண்ணி வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கது கஸ்தூரி மஞ்சத்தூள். கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து ஒரு 50 கிராம்ஸ் கிட்ட எடுத்துருக்கேன். நாலுமே வந்து சேம் ரேஷியோவில் தான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் இப்போ இது நாலு, இது 50 கிராம்னா மீதி மூணுமே கூட 50 கிராமில் தான் எடுக்கணும். அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கஸ்தூரி மஞ்சத்தூள், கூழாங்கிழங்கு, கோரை கிழங்கு அண்ட் முல்தானி மெட்டி, இந்த நாலு தூள்களையும் நான் கலந்து வச்சு ஒரு தூளாட்ட செஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் அப்படி என்னது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கஸ்தூரி மஞ்சத்தூள். கஸ்தூரி மஞ்சத்தூள் மூலமா நம்மளுக்கு ஃபேஸ் இருக்க ஹேர் அண்ட் பிம்பிள்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் தான் கஸ்தூரி மஞ்சத்தூள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோரை கிழங்கு, கூழாங்கிழங்கு, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் அண்ட் அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி மூலமா உங்களோட ஸ்கின் க்ளோயிங் ஆகும், உங்களோட கலர்ஸ் வந்து உங்களோட கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேர் ஆகுங்க. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த நாலுமே வந்து இதில் போட்டிருக்கேன். இந்த நாலுமே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனு பார்த்தனா, ஃபர்ஸ்ட் இப்போ உங்கள் ஃபேஸ் இது உங்கள் இது வந்து உங்கள் ஃபேஸ்னால் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஐஸ் க்யூப் வச்சு ஒரு ஸ்டீமிங் ஏதாச்சும் பண்ணிடணும். இது பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நாலுத்துலேயுமே வந்து கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஒன்றா கலந்து வச்சு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து 3-4 டீஸ்பூன் ஆஃப் ரோஸ் வாட்டர் எடுத்து ஒரு பேஸ்ட் டெக்ஸ்டருக்கு வந்துடணும். இந்த மாதிரி பேஸ்ட் டெக்ஸ்டருக்கு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்கள். ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூபை வச்சு உங்கள் ஃபேஸை மசாஜ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு ஸ்டீமிங் பண்ணிக்கோங்க. இது மூலமா உங்களோட ஃபேஸில் இருக்க போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகி இந்த பேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் வந்து கொஞ்சம் டக்குனே கிடைக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஓவர் நைட் விட்டுருங்க. மார்னிங் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது மூலமா உங்கள் ஃபேஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் நான் சொல்வேன். ஸோ இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஈஸியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.